வணக்கம் பூமி. நம்ம தமி நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த தொகுப்பை முழுமையாக பாருங்கள். கட்டாயமாக பயம் அப்படிங்கிற உணர்ச்சிக்கு என்ன காரணம், அதிலிருந்து நாம் எப்படி வெளிவருவது அப்படிங்கிறத தான் இது ரொம்ப தெளிவாக நம்மளால் இயன்றவர்களும் கூற இருக்கின்றோம். அது உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து வெளிவருவதற்கு பாருங்கள். கட்டாயமாக கோபம் பயம் ரெண்டு விஷயமே வந்துட்டு மனிதனுக்கு ஆகாத ஒன்று அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. கோபம் வரும்போது மனிதன் மனிதனாக இருப்பதில்லை, அதே போல் பயம் வரும்போதும் மனிதன் மனிதத்தன்மையை இழந்து விடுகின்றான். ஏன் அப்படி சொல்கிறோம், மனிதன் அப்படிங்கிறவன் பார்த்திங்க அப்படின்னா தைரியமாக இருக்கணும், எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த தன்மை அவர்களுக்குள் இருக்க வேண்டும். ஆனால் கோபம் வரும்போது ஒரு அதீத அசுர பலத்தை பெற்று என்ன செய்கிறோம்னே தெரியாமல் புத்தி தடுமாறி வந்துட்டு நிறைய தவறுகளை செய்து விடுவார்கள். பயம் வரும்போது கோழைத்தன்மையை அடைந்து அந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய காரியத்திலிருந்து கூட தவறி விடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. இயல்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், எப்படி இந்த பயமானது வருகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில காரணிகளை நம்மளால வகைப்படுத்தி சொல்ல முடியும். இப்ப நம்ம தெரியாத இடத்துக்கு போறோம் அப்படிங்கும் போது கொஞ்சம் கருக்கருக்குன்னு இருக்கு அப்படின்னா அந்த பயமானது நம்மை தொற்றிக்கொள்ளும். உதாரணத்துக்கு ஒரு இருட்டான ஒரு பகுதி இருக்கிறது, ஒரு ரூமோ இல்லை வீடோ ரொம்ப பாலடைந்து இருட்டா இருக்கு அப்படின்னா என்னதான் தைரியசாலியா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அந்த பயமானது வந்து அங்கு எழுந்து விடுகிறது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அதே போலவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு காரியத்தோட சீரியஸ்னஸ் தெரியும், இது நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு குழப்பம், அந்த குழப்பம் சில நேரங்களில் பயமாக மாறும். அதே போல் நமக்கு சில கட்டளைகள் இடப்பட்டிருக்கின்றன, இதை முடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது அதோட காலக்கெடு வந்து நெருங்கிக்கிட்டே வருது அப்படிங்கும்போது பயம் வரும். இந்த மாதிரி வந்து நிறைய இடங்களில் இந்த பயம் வருவதை வந்து நம்மால் உணர்ந்திருக்க முடியும். சரி, இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது, நம்ம மனதில் உதிக்கின்ற எண்ணங்கள் அப்படின்னா அதில் நீங்கள் மாற்றுக்கிறதே சொல்ல முடியாது. இந்த மனதில் எழுகின்ற எண்ணங்கள், அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எண்ணம் அப்படின்னா என்ன, நம்ம இதை செய்யணும், நம்ம இதை செஞ்சால் இது நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தோன்றுகிறது அல்லவா, அதைத்தான் நம்ம எண்ணங்கள் அப்படின்ட்டு குறிப்பிடுகின்றோம். பெரும்பாலும் நிறைய ஞானிகள் சொல்லியிருக்காங்க, ஜே கே கிருஷ்ணமூர்த்தி ஐயாவோட பேச்சில் கூட இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மனிதனின் அந்த எண்ணங்கள் தான் பயத்திற்கு காரணமாக அமைந்து விடுகின்றன அப்படின்ட்டு ஐயா குறிப்பிடுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். கண்டிப்பாக ஒரு சராசரி மனிதனின் மனதில் எழுகின்ற அந்த எண்ணங்கள் அவை நேர்மறையாக இருக்கும் போது அது ஒரு அதீத நம்பிக்கையை கொடுக்கும். அதே அது எதிர்மறையாக மாறும்போது மனதில் பயத்தை தான் உண்டாக்குகின்றன. உங்களுக்கு அது பயத்தை உண்டாக்கி உங்களை தோல்வியை நோக்கி அழைத்து செல்கிறது அப்படிங்கிறத நீங்கள் மறுப்பதற்கில்லை. ஏன்னா அதீத பயத்தோடு ஒரு வேலையை செய்யும் போது பதறும், பதறிய காரியம் சிதறும், அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. அப்ப எண்ணங்களால் மட்டுமே நமக்கு பயம் உண்டாகிறது அப்படின்னா அது தவறான கட்டாயம் கிடையாது. நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட எந்த இடத்துல எல்லாம் நீங்க வந்து கோபப்பட்டிருக்கீங்க அல்லது பயந்திருக்கீங்க அப்படின்னு பாருங்க. கோபம் அப்படிங்கிறது உங்களை மீறி வரக்கூடியது சில தவறுக்காக வந்திருக்கும். ஆனால் பயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் மனதிற்குள் நிறைய எண்ணம் வந்திருக்கும், ஓ இதில் தோற்றுருவோமோ அப்படிங்கும் போது ஒரு பதட்டம், அது பயமாக சில நேரங்களில் மாறும். ஒரு யாருமே ஆளரவம் இல்லாத இடம், பசுமையாக இல்லை இருளாக இருக்கிறது, அந்த இடத்தில் நடந்து போகும்போது தவளை எழுப்புகின்ற சத்தம் கூட நமக்கு பயத்தை உண்டாக்கும். காரணம் அங்கு எழுகின்ற எண்ணம், ஒருவேளை தவளையை பிடிப்பதற்காக பாம்பு, இப்படியே வரிசையாக வந்தால் நம்ம என்னாகிறது, காட்டுக்குள்ளே போகிறோம், மிருகங்கள் வந்தால் என்ன செய்வது, இந்த மாதிரி எண்ணங்கள் நம்மை சுற்றி உதிக்கின்ற போதுதான் அந்த பயம் அப்படிங்கிற உணர்ச்சியானது மனிதனுக்கு இயல்பாக ஏற்படுகிறது. அதே போலதான் செய்கின்ற காரியங்களிலிருந்து நாம் தவறி விடுவோமோ, ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்ட கெடு முடிந்து விடுமோ, நம்மால் முடிக்க முடியாதோ அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் தான் பயமாக மாறுகின்றன. இப்படி நீங்க எந்த பயத்தில் மாட்டிக்கிட்டாலும் கண்டிப்பா தோல்வியானது கிட்டத்தட்ட நம்மை நெருங்கி வந்து விடுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சில பேத்துக்கு வாழ்க்கையோட முடிவுக்கே அது கொண்டு போயிடும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பயம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம். அப்போ அந்த வரப்பிரசாதத்தை நாம் எப்படி வந்துட்டு பெற முடியும் அப்படின்னா, இப்போ எண்ணங்கள் வந்துட்டு எதிர்மறையாக வரத்தான் செய்யும். எண்ணங்கள் நமது கட்டுப்பாட்டில் பெரும்பாலும் இருப்பதில்லை. நான் சொல்கிறது எண்ணங்களை கட்டுப்படுத்துங்கள் அப்படின்லாம் சொல்லலை. சில எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது அதை விட்டு விட்டு அதற்கு பதிலாக நேர்மறை எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அதனால தான் நம்ம பெரியவங்க சொல்லி இருப்பாங்க, இப்போ எங்கேயாவது போறேன்னா மந்திரங்களை சொல்லி பழகு, இறைவனை நினைத்து கொண்டிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நேர்மறை எண்ணம் அப்படிங்கிறத எப்படி நம்ம உருவாக்க முடியும், அந்த இடத்தில் இறைவன் நம்முடன் இறப்பதாக நினைத்து கொள்வது, அவரோட நாம் பேசுவதாக நினைத்து கொள்வது, அவரோட மந்திரத்தை நாம் தொடர்ந்து உச்சரித்து கொண்டிருப்பது,
காலக்கெடு முடிவது போல் இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்துட்டு முடிப்பதற்கு இயலாமல் போனாலும் நம்மால் முடியும், நம்மால் முடியும், நமக்கு இறைவன் துணை இருக்கின்றான், கட்டாயமாக நம்ம இதை எப்பேற்பட்டாவது முடித்து விடுவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நம்ம மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப சொல்லும் போது அங்கிருந்து எழுகின்ற எண்ணங்கள் நேர்மறையாக மாறும். அந்த இடத்துல நம்ம பயம் நீங்கி அந்த இடத்துல ஒரு தன்னம்பிக்கை உண்டாகும். அது வாழ்க்கையை பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு அதில் மாற்றுக்கிறதே இல்லை. என்ன நண்பர்களே, எண்ணங்கள் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனுஷனை வந்துட்டு குப்பை மேட்டிலேருந்து கோபுரத்துக்கும் உயர்த்திடும், கோபுரத்தில் இருக்கிற ஒருத்தனை குப்பை மேட்டுக்கும் இறக்கிடும். அதுதான் அந்த எண்ணங்களுக்கே உண்டான வலிமை. அந்த எண்ணங்களை கையாள தெரிய வேண்டும். அடக்குவது அப்படிங்கிறது அது அவங்கவுங்க தனி சாமர்த்தியம், நான் அதற்குள்ளே வரலை. ஆனால் எண்ணங்களை கையாள்வது, எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது அதை விடுத்து விட்டு அதற்கு பதிலாக நேர்மறை எண்ணங்களை நமக்கு உள்ளீடாக கொடுக்கும் போது கட்டாயமாக நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறதே இல்லை நண்பர்களே. முயற்சி செய்து பாருங்கள், கட்டாயமாக நல்ல பலன் கிடைக்கும். மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். நம்ம தமிழ் நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.